காசா மக்களின் உறுதி மற்றும் பொறுமை பாராட்டத்தக்கது. ஹமாஸ் தலைவரை நேரில் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திய ஈரான். ஈரானின் சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா அலி கொமேனி ஹமாஸ் மூத்த தலைவர் இஸ்மாயில் ஹனியாவை தெஹ்ரானுக்கு அழைத்து விருந்தளித்து உபசரித்துள்ளார். இந்த சந்திப்பு தொடர்பாக ஈரான் அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, காசா மக்களின் உறுதி, பொறுமை மற்றும் விடாமுயற்சிக்கான பாராட்டுகளை கொமேனி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேலுக்கு அளித்து வரும் ஆதரவை கொமேனி கண்டித்துள்ளார். சியோனிச படைகளுக்கு எதிராக போராடும் பாலஸ்தீன் போராளிகளுக்கு ஈரான் என்றும் உறுதுணையாக இருக்கும் என கொமேனி இஸ்மாயில் ஹனியாவிடம் உறுதியளித்துள்ளார். இவ்வாறு அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் ஆகிய நாடுகள் ஹமாஸை தீவிரவாத இயக்க பட்டியலில் வைத்துள்ளன. அதே நேரம் ரஷ்யா, சீனா ஆகிய வல்லரசு நாடுகள் அந்த அமைப்புடன் இராஜாங்க ரீதியிலான பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றன. அதேபோல் ஈரான், துருக்கி, கத்தார், மலேசியா உள்ளிட்ட பல நாடுகள் ஹமாஸை தீவிரமாக ஆதரித்து வருவது குறிப்பிடத்தக்கது.